எப்ப பாரு ஏதோ ஒரு பிரச்சனை, பணப்பஞ்சம், வீட்டுல வந்து வியாதி, ஏதோ ஒரு குழப்பம், இதுல வந்து ரொம்ப திண்டாடின்னு இருக்கீங்களா? கவலையே படாதீங்க, நான் இங்க ஒரு நாலஞ்சு இது சொல்லியிருக்கேன், அதை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க, 100% வந்து வீட்டுல பிரச்சனையே வராது, எப்பவுமே நல்லா ஹாப்பியா இருக்கலாம், இதை செஞ்சு பாருங்க. அதாவது வந்து இங்க இந்த வீடியோல வந்து நான் சொல்ற பரிகாரங்கள்லாம் வந்து எல்லாருமே எல்லா எந்த மதத்தினராலும் பண்ணலாம், ஓகேங்களா? அடுத்தது வந்து நான் இந்த பரிகாரங்களை சொல்லியிருக்கிறது வந்து சின்ன சின்ன வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சுதான். இது பண விஷயத்துக்கோ, திருமண தடைக்கோ, எல்லா விஷயங்களுக்குமே, உங்க வீட்டில் நடக்கிற எல்லா டே டு டே லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயங்களுக்குமே இந்த பரிகாரங்கள் உபயோகமா இருக்கும். இந்த வீடியோல பாருங்க, முக்கியமான சில இதை சொல்லியிருக்கேன், அதை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது இந்த வெள்ளைப்பூண்டு மஞ்சள் இதை வச்சு பண்றது தான், நீங்க பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஓம் ஸ்ரீ சாய்ராம். யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு சின்ன பரிகாரங்கள்லாம் செஞ்சு பெரிய பெரிய பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியில் வந்துடலாங்க. அது வந்து நிறைய பேருக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன், எல்லா மதத்தினரும் செய்யக்கூடிய பரிகாரங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பொருட்களை வச்சுட்டு இது வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து நல்லதை பண்ணி விடும். அது பல பேர் வந்து உழைக்காம பணம் வருமா அப்படின்லாம் கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. எந்த மனுஷனுமே உழைக்காம பணம் வேணும்னு கேட்கவே மாட்டான். அது ஃபஸ்ட்டு வந்து லாஜிக்கை வந்து அவங்க புரிஞ்சிக்காம ஏதோ கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க. இனிமேல் அந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் போடாதீங்க. யாருமே உழைக்காமல் பணம் கேட்க மாட்டாங்க. உழைச்சி கையில் தங்காமல் தான் எல்லாருமே பணத்துக்கு அவஸ்தப்படுறாங்க, ஓகேங்களா? அதனால் அந்த கமெண்ட்ஸ் போடாதீங்க. இதை வந்து நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறதுக்கு விரும்புகிறேன், அதுக்கு தான் சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய டே டு டே லைஃப்க்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கும். எந்த பிரச்சனையும் கண்டு நீங்கள் பயந்து ஓட வேண்டிய தேவையில்லை, தவறான முடிவுக்கு போக வேண்டிய அவசியமும் கிடையாது. என்னடா அது இப்படி பிரச்சனையில் வச்சுக்கிட்டோமே, இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது? சிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை ரெகுலராகவே வீட்டில் பண்ணிட்டு வாங்க. அந்த சில விஷயங்களை தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். நீங்கள் வியாபாரத்தில் இருக்கலாம், ஏதாவது இதில் இருக்கலாம், வேலை பண்ணுறவராக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், இந்த சில விஷயங்களை வந்து வீட்டில் ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து 100% வந்து பிரச்சனைகள் வந்து வராது. பிரச்சனையை வந்து தீர்க்கறத விட பிரச்சனைகளை வராமல் பாதுகாக்கிறது வந்து ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து முழு பூண்டு, 3 பூண்டோ 4 பூண்டோ அதை வந்து கட்டிட்டு தொங்க விட்டுருங்க. இது என்னன்னாக்கா, வீட்டில் வந்து வேண்டாத பிரச்சனைகளும் வியாதிகளும் கண் திருஷ்டியும் மற்ற கெட்ட சக்திகள் எல்லாமும் நுழையாமல் இது வந்து பாதுகாக்கும். முழு பூண்டு வந்து நீங்கள் கண்ணுக்கு தெரியாமல் கட்டுங்க, கண்ணுக்கு தெரிஞ்சு கட்டுங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட்டு பூண்டு முழு பூண்டு முழு இது இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல் இது பூண்டு இருக்குங்க, நான் பிக்சர் போடுறேன், அதை அப்படியே வாசலில் தொங்க விட்ருங்க. 100% வந்து இதில் வந்து இந்த கண்திருஷ்டி தீய சக்தியிலேருந்து நீங்கள் தப்பிச்சிடுவீங்க. இதை ஒன்று பண்ணி வைங்க. இதை கட்டுறதுனால என்ன ஆகும்னாக்க, உங்களுக்கு வந்து ஒரு மன நிம்மதியும் வீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியரும் கிரியேட் ஆகும். அதாவது ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகும். சண்டை சச்சரவு, நோய் நொடி எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை வந்து உருவாகும். இதை வந்து கம்பல்சரி கட்டிடுங்க. அடுத்தது வந்து எப்போ பாரு உங்கள் பர்ஸ்லேயும் உங்களுடைய பணம் வைக்கிற இதுலேயும் லாக்கர்லேயும் ஷார்ட்டேஜ் இருந்துகிட்டே இருக்குன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரெட்டு கிளாத் எடுத்துக்கோங்க, 2 பூண்டு எடுத்துக்கோ, 3 பூண்டு எடுத்துக்கோங்க, அது சின்னதை பீஸு, 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. இதை வந்து ரெட்டு கிளாத்தில் வச்சு இப்படி மூட்டை கட்டிட்டு நீங்கள் வந்து உங்கள் பர்ஸ்லேயோ பணம் வைக்கிற இடத்துலையோ வச்சுருங்க. இது வந்து உங்களுக்கு பணம் தங்காமல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பணத்தை வந்து இது தங்க வைக்கும். இதெல்லாம் நான் ஏன் வந்து சொல்கிறேன்னா, நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கேன். ஏன் இது சொல்கிறேன்னா, இதெல்லாம் வீட்டில் இருக்கும், எல்லார் வீட்லேயும் சாதாரண ஒரு ஆள் கூட இதெல்லாம் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய லாக்கர்லேயோ பணம் வைக்கிற இடத்துலையோ பர்ஸ்லேயோ எதில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இது ஒன்று பண்ணிடுங்க. சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எப்பப்பார் வந்து வியாதிக்கு செலவழிஞ்சுட்டு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா, கொஞ்சம் மஞ்சளும் 2 பூண்டு பள்ளி எடுத்து கிச்சனோட என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கிச்சனுக்கு போகிற வழி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வலது பக்கமோ இடது பக்கமோ அங்கே வந்து 2 பூண்டையும் கொஞ்சம் மஞ்சளையும் வச்சுருங்க. இது என்னன்னாக்கா, வியாதி வராமல் பாதுகாக்கிறதோடு இல்லாமல் அந்த வியாதிக்காக அனாவசியமாக செலவழியிறது பார்த்தீங்களா, சும்மா சும்மா ஏதாவது வந்துட்டே இருக்கும், அதுக்கு போய் டாக்டருக்கு நம்ம பணம் கொடுத்துட்டே இருக்க வேண்டியிருக்கும், சாதாரண பிரச்சனையாக தான் இருக்கும் இத்தனைக்கும். அங்கே கிச்சன் டோர் கிட்டக்க வச்சுருங்க. 100% வந்து வியாதி வராமல் இருக்கும். 2வது வந்து வியாதிக்கான செலவுகள் வந்து வராமல் இருக்கும். அப்புறம் வந்து பணத்தை வந்து நமக்கு அட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் பணம் வச்சுருக்கிற ரூம்லேயோ
இல்லைனாக்கா பணம் வச்சிருக்கிற லாக்கர்லேயோ, இதை பாருங்க இந்த மாதிரி எல்லோ கிளாத்தில் வந்து பூண்டு 3 பல், கொஞ்சம் அரிசி 3 பீஸ், வந்து மஞ்சள், இதை வந்து மஞ்சள் கலர் துணியில் கட்டி என்றைக்கு வேணாலும் வைக்கலாம். இதை இன்றைக்கே கூட நீங்கள் வைங்க. இதை கட்டி நீங்கள் வந்து பணம் வச்சிருக்கிற அந்த லாக்கர்லேயோ கல்லாப்பெட்டிலேயோ இல்லை அந்த பணம் வைக்கிற ரூம்லேயோ ஏதாவது ஒரு இடத்துலையோ இதை கட்டி தொங்க விட்ருங்க. இது வந்து பணத்தை ஈர்க்கிற சக்தி ஜாஸ்தி. இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே 6 மாதத்துக்கு 1 தடவை நீங்கள் வந்து தூக்கி போட்டு புதுசு வைக்கலாம், ஓகேங்களா? எல்லாத்துக்குமே புது துணியை யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட்டிட்டு நீங்கள் வைக்கணும், ஓகேங்களா? பணத்தை வந்து நல்லா ஈர்க்கும். வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே பெனிஃபிட்டு, உங்களுக்கு மட்டும்தான், இப்போ வைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடையாது. இதெல்லாம் வந்து வீட்டில் இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வராது, வீட்டில் உள்ள அத்தனை பேருக்குமே இது பெனிஃபிட் கொடுக்கும். அடுத்தது வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து பிஸ்னஸே சரியாக நடக்கலை, கஸ்டமர்ஸ் வரமாட்டேன்றாங்க, பணமும் வந்து ஃப்ளோ குறைஞ்சிட்டே வந்துருச்சு அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது நல்லா வந்து ஒரு புது துணியை ரெட் கலர் கிளாத் எடுத்துக்கோங்க, 5 கார்லிக் பீஸ் இல்லைன்னா 7 கார்லிக் பீஸ் எடுத்துக்கோங்க, 7 இல்லைன்னா 5. இதை என்ன பண்ணுங்கன்னா மூட்டை கட்டி எந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்து வாசலில் இதை தொங்க விட்ருங்க. இது வந்து உங்களுக்கு கஸ்டமர்ஸை இழுத்துட்டு வரும், தடங்களை நீக்கிடும், பண வரவை வந்து அதிகரிக்கும், நல்ல பிஸ்னஸ் வந்து டேர்ன் ஓவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது செஞ்சு பாருங்கள். இந்த இப்போ இந்த 5-6 பரிகாரம் சொல்லியிருக்கேன், இதை ரெகுலராகவே நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, இல்லை 6 மாதத்துக்கு 1 தடவை மாற்றினீங்கன்னா போதும், ரெகுலராகவே இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணப்பஞ்சமோ ஹெல்த் ப்ராப்ளமோ இல்லை வந்து வியாபாரத்தில் தொய்வோ எதுவுமே வராது. வீட்டில் கூட வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் ஒரு அமைதியான சூழ்நிலையோடு போகும். இன்னும் மேலே டிப்ஸ் வேணும்னா மாலா சாண்டி வெங்கிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய டிப்ஸ் போட்டுகிட்டே இருக்கேன் நான். அதோடு இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆன்மீக பொருள் ஏதாவது வேணும்னா, சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் வேணும்னா, பேர் ராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், தலைமுடி வளர்கிறதுக்கு, மங்குக்கு, சுகர் கம்ப்ளைண்ட் இருந்தால் அதுக்கு, ஃபேஸ் நல்லா க்ளோ வர்றதுக்கு, இயற்கை டை நல்லா வந்து ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கிறதுக்கு, வெயிட் லாஸ்க்கு, முட்டி வலி முழங்கால் வலிக்கு, இது எல்லாத்துக்குமே ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நானே தயாரிக்கிறேன். உங்களுக்கு எதாவது வேணும்னாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க, ஓகேங்களா? இப்போ எல்லாம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே இதெல்லாம் செஞ்சு நல்ல பலனடைஞ்சு நல்லா இருங்க. நன்றி, வணக்கம்.